ஹலோ கைஸ், நான் உங்கள் கவின் செல்வராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கெனடியன் ஸ்டூடெண்ட் விசா வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஏன் இன்றைக்கி சடனாக கெனடியன் விசா அமெரிக்கா தானே போயிட்டு இருந்துச்சு, அந்த சீரிஸ் விட்டுட்டு ஏன் சடனாக வந்து கனடாவுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கா விசாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் விசா தவிர எல்லாமே கவர் பண்ணுறோம். ஸோ பிஸ்னஸ் விசா எனக்கு சில குவஸ்டின்ஸ் அந்த டவுட்ஸ் இருந்தனால நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ப்ராப்பராக எந்த கிளாரிஃபிகேஷனும் இல்லாமல் உங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா, ஸோ அதுக்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்ஸ் என்னோடய டவுட்ஸ் எல்லாம் சார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டில் யாரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, இமீடியட்டாக நெக்ஸ்ட் வீடியோவாக அதை போடுங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவாக அதை நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இன்றைக்கி ஏன் நம்ம ஃபஸ்ட்டாக கெனடியன் விசா பார்க்குறோன்னா, கெனடியன் விசாவில் வந்து நம்ம இப்போ போனோம்னா நிறைய கன்சல்டன்சி ஃபீஸ்லாம் கொஞ்சம் செலவாகும். அதெல்லாம் செலவாகாமல் நம்மளா எப்படி அப்ளை பண்ணி உள்ளார வந்து அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே செலக்ட் ஆகி போகிறதுங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து கெனடாவுக்குள்ளே ஃபஸ்ட்டாக போகணுன்னா ஸ்டடி பெர்மிட்னு ஒன்று தேவை. ஸ்டடி பெர்மிட்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்டடி பர்மிட்னா ஒன்றுமே இல்லைங்க, அது வந்து ஒரு டாக்குமெண்ட். அது இருந்தால் மட்டும்தான் வந்து ஃபாரின் நேஷனல்ஸாக இருக்காங்களே, இப்போ நம்மளாம் இந்தியாவிலேருந்து ஃபாரின் நேஷனல்ஸ்லாம் போகிறவங்க வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக டெசிக்னேட்டட் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க, DLI. அவங்க வந்து அதை ஒரு அத்தாரிட்டி மாதிரி அவங்க அந்த டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் போய் அங்கே வந்து படிக்க முடியும். அவங்க தான் வந்து இந்த சர்வீஸை வந்து டோட்டலாக ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அது இருந்தால் தான் வந்து உங்களால் படிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்னலாம் ப்ரொசீஜர், யாரெல்லாம் அப்ளிகபிள் அப்படிங்கிறது வந்து நான் என்னென்ன டோட்டலாக ஓவரால் என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஓகேங்களா, அது வந்து மெயின். லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஃப்ரம் DLI இல்ல டெசிக்னேட்டட் லேர்னிங் அத்தாரிட்டி, அது நம்பர் 2ல வரும். டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபீஸ், அப்ளை ஃபார் ஸ்டூடெண்ட் பெர்மிட், கெட் விசா ஸ்டாம்ப் அண்ட் பாஸ்போர்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. இப்போ வந்து எந்த ஒரு கண்ட்ரிக்குமே லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கண்டிப்பாக தேவைங்க. லைக் நம்ம வந்து UK பார்த்தோம், US பார்த்தோம், எல்லாத்துக்குமே லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி தேவை. அதே மாதிரி இப்போ கெனடாவுக்கும் நீங்கள் போகணும்னா, கெனடியன் விசா வந்து ஸ்டூடெண்ட் விசா எடுக்கணும்னா, நீங்கள் வந்து லாங்குவேஜ் என்னால் அங்கே போய் சர்வீஸ் எல்லாமே சர்வே பண்ண முடியும், எல்லாருக்கிட்டையும் பேச முடியும், அவங்க பேசுறது புரிஞ்சுக்க முடியும், என்னால் என் எஜுகேஷனுக்கான நீட்ஸ், என்னோட இங்கிலீஷோட லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் மூலிமா என்னால் வந்து பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா IELTS வந்து பேண்ட் 6 இருக்கணும். அப்படி சப்போஸ் நீங்கள் இந்த IELTS எக்ஸாம்லாம் எடுக்கலன்னு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஸ்கூலிங் முடிச்சிருக்கீங்க, இந்த சென்ஸ் இப்போ ஒரு அண்டர் கிராஜுவேஷன் இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் போகிறீங்கன்னா, அவங்க இங்கிலீஷில் வந்து ஒரு 80% to 85% வச்சுருந்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களை வந்து அலோவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது, அதாவது அப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இல்லை நம்ம சப்போஸ் IELTS போய்க்கிறோம் அப்படின்னா பேண்ட் 6 or 6 அபவுக்கு மேலே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த விசாவுக்குள்ளே போக முடியும். அது கம்மியாக இருந்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் IELTS எல்லாமே எடுப்பாங்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் நான் மார்க் சொன்னேன் இல்லையா குவாலிஃபிகேஷன் அவங்க. சப்போஸ் நீங்கள் IELTS சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அகாடமிக் சூஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த யூனிவர்சிட்டிலாம் அந்த மாதிரி வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜோட அந்த இங்கிலீஷ் மார்க்ஸை வச்சு எடுப்பாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எக்கச்சக்கமான யூனிவர்சிட்டி ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக சில யூனிவர்சிட்டி சொல்லி அது மாறிடுச்சுன்னா தப்பாயிரும். அதனால் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி வந்து உங்கள் கன்சல்டன்சி மூலியமாக போகிறீங்க, இல்லை நீங்களே பார்க்குறீங்க, இந்த சென்ஸ் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா ஓகேவோ அதை சர்ச் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில் என்ன ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்கன்னு பாருங்கள், இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா DLI வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கணும். DLI சொல்லியிருக்கேன் இல்லையா, டெசிக்னேட்டட் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி அவங்கள்ட்ட வந்து கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்கணும். அது எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு மேலே இங்கே தெரியற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் சொல்ல போனோம்னு பார்த்துட்டிங்கன்னா, மேலே வந்து சர்ச் பார் இருக்கும். சர்ச் பாரில் DLI அப்படின்னு வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக வர எந்த லிங்க்காக இருந்தாலும் அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து சிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் சிட்டி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சிட்டியில் வந்து என்னென்னலாம் காலேஜஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து கீழே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபில்டர், அதில் வந்து நேம், DL நம்பர், அதாவது DLI நம்பர்னு சொல்லி அவங்க இன்ஸ்டிடியூஷன் நம்பரு, அது இல்லாமல் ஒவ்வொரு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா, எந்த ஒரு வெப்சைட் பண்ணாலும் அந்த மாதிரி நிறையா அவங்க ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் ஆப்ஷன்ஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ப்ரொவைட் பண்ணல அப்படிங்கிறது வந்து எல்லாமே கொடுப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பேசிஸில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்து நல்ல யூனிவர்சிட்டியாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஸ்டடி ஒர்க் ஆப்ஷன் இருக்க யூனிவர்சிட்டியாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, PR ப்ராசஸ் போகும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா இருக்க ஆப்ஷனாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் யூனிவர்சிட்டியை ஃபைன் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, யூனிவர்சிட்டியோட வெப்சைட் வந்து நீங்கள் இந்த எந்த யூனிவர்சிட்டி போகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிருந்தேன். அதில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும், நார்மலாகவே நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி அதிலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவை, யார் யார் எலிஜிபிள், அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். நான் ஒன்று ஃபுல்லாக சொல்கிறேன் பார்க்கலாம்.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அண்ட் மார்க் ஷீட்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வரும். டாக்குமெண்ட் அண்ட் மார்க் ஷீட்னா நீங்கள் இது வரைக்கும் வச்சுருக்க டிரான்ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது அவங்க 10th marks, 12th marks, காலேஜுக்கு சப்போஸ் போய் போஸ்ட் கிராஜுவேஷன் போகிறீங்கன்னா உங்கள் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஒன்றுமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மேண்டட்ரி. ஸ்டெப் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ தான் ஃபீ அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே ஒவ்வொரு ஃபீ இருக்கும். ஸோ உங்கள் ஸ்பெசிஃபிக் யூனிவர்சிட்டி எவ்வளோ ஃபீங்கிறது வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் போய் அப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அது பண்ணுறது பெட்டர் என்ன கேட்டால். ஒன்ஸ் வந்து இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து இமெயில் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். இந்த மாதிரி ஃபீ பே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் இமெயில் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். ஒன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக டியூஷன் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். டியூஷன் ஃபீ வந்து அவங்க எப்படி பே பண்ணணும், ஆன்லைன்லையா இல்லை அவங்க வந்து இது அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ நீங்கள் பே பண்ணதுக்கான டியூஷன் ஃபீஸ் ரிசீட் வந்து 2-3 days உங்களுக்கு வந்து மெயிலில் மேக்ஸிமம் வந்துடும். ஸோ அந்த ஸ்டடி பர்மிட்டுக்கு வந்து என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கேதர் ரெக்கவர் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேதர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபீ எவ்வளோங்கிறது வந்து டோட்டலாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஸ்டடி பர்மிட் வாங்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தேவைன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கனடாவோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போங்க. என் மேலே தெரியுது இல்லையா, அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போங்க. ஒன்ஸ் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா முன்னாடி சர்ச் பார் இருக்கும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த சர்ச் பாரில் போயிட்டு கனடா டூல் அப்படின்னு சொல்லி வந்து கொடுங்க. ஒன்ஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்கை கேண்டிடேட் லிங்க்ஸ்ன்னு சொல்லி வந்து ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா கம் டு கனடான்னு சொல்லி இன்னொரு லிங்க் இருக்கும், அதை போய் நெக்ஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூலில் வந்து என்ன பண்ணணும்னா உங்கள்கிட்ட நிறைய ரேண்டமாக குவஸ்டின்ஸ்லாம் கேட்கும். என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க, அந்த மாதிரி அந்த டூலில் வந்து நீங்கள் எல்லாமே என்டர் பண்ணுறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எலிஜிபிலிட்டி செக் பண்ண வந்து இப்போ பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசா ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ மற்ற கண்ட்ரீஸ்க்குலாம் ஸ்டூடெண்ட் விசாலே 4-5 types இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டைப் ஆஃப் விசா, அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இந்த விசாவுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லை அப்படிங்கிறது ஃப்ராங்காக உங்களுக்கு ஆன் ஸ்பாட்லேயே சொல்லிடும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வருது, உங்கள் ஸ்பான்சர் யார், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒன்று ஒன்றுமே. ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஃபுல்லாக சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இப்போ ஃபேமிலி மெம்பர் இருந்தாங்கன்னா அவங்களுக்காகவும் சேர்த்து நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் காட்டுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்க வெப்சைட்டில் சொல்லியிருக்க மாதிரி அவங்க வந்து எக்ஸாம்பிள் ஃபீ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டியூஷன் ஃபீஸ் வந்து ஒரு 10,000 வந்து கனடா டாலர்ஸ் வந்து வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட பர்சனல் லிவிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 year நம்ம கையில் வச்சுருக்கணும். அதாவது $10,000 வந்து கையில் வச்சுருக்கணும். நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட வந்து 10 lakhs பக்கம் வருது. ஸோ அந்த $10,000 வந்து கையில் வச்சுருக்கணும். ப்ளஸ் இப்போ நம்ம இறது கூட வந்து கூப்பிட்டு போகிறோம், ஒருத்தர் கூப்பிட்டு போகிறோம் இந்த சென்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு $4,000, ரெண்டாவது இன்னொரு ஆளையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறோம்னா அவங்களுக்கு ஒரு $3,000 இந்த மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த விசா அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு அது வந்து எப்படி வந்து வெப்சைட்டில் காமிக்குதுங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஃபீ பே பண்ணுறது. ஸோ அதை வந்து இப்போ நான் சொல்கிறத வச்சு 10,000, 20,000 இப்படி கேல்குலேட் பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக காமிக்கும். இந்த அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணணுன்ட்டு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டடி பர்மிட்டோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா $150 வந்து ஆக்சுவலாக வருது. பயோமெட்ரிக் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா $85 வருது. ஆக மொத்தம் $235 வந்து நீங்கள் இனிஷியலாகவே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். நீங்கள் வந்து இப்போ யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறது தனி, இது வந்து நீங்கள் கனடா கவர்மெண்ட்டோட டேரெக்டாக பே பண்ணுற மாதிரி, பயோமெட்ரிக்காக பே பண்ணுற மாதிரி, ஸ்டடி பர்மிட்டுக்காக பே பண்ணுற மாதிரி. ஸோ ஆக மொத்தம் அது வந்து $235 வருதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து டேரெக்டாக போய் ஸ்டூடெண்ட் பர்மிட் வந்து அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா அகெயின் கனடாவோட வெப்சைட்டுக்குள்ள போய் அதோட சர்ச் பாரில் ஸ்டடி பர்மிட்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஒன்று சொல்ல போனீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹவு டு அப்ளை ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இன்சைட் கனடாவா இல்லை அவுட் சைட் கனடாவான்னு இந்த மாதிரி எல்லாமே கேட்கும். ஸோ நீங்கள் வந்து எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்கிறத வந்து மேக்ஸிமம் வந்து சூஸ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி சில பல குவஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கும், அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபீ பே பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கேன்டு காப்பீஸ் இருக்கு இல்லையா, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதை நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். அது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றுமே அப்லோட் பண்ணுற மாதிரி ஸ்டேஜ் இருக்கும். அண்ட் தென் இது எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கனடியன் இதோட க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அக்கௌண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி வீசா மாதிரி தான், இப்போ எந்த கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் வீசா அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ப்ராசஸிங்கு நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ண ஒரு அக்கௌண்ட் வந்து டெம்பரரி அக்கௌண்ட் பெர்மனெண்ட் அக்கௌண்ட்னு சொல்லலாம், அதை வந்து க்ரியேட் பண்ணிப்பாங்க. அந்த அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து அதை வந்து ப்ராசஸை வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே ஓகேனா ஸ்டடி பர்மிட் ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து வீசா வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கும்போது பர்சனல் ரெஃபரன்ஸ் கோட்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டடி பர்மிட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட் செக்ஷனில் வந்திருக்கும். ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்களே உங்கள் விசா ரிலேட்டட், இது அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ், ஃபீ பில்ஸ் எல்லாமே இதிலேயே வந்து அந்த அக்கௌண்ட்லேயே ஆட் ஆயிருக்கும். ஆல்ரெடி உங்கள் நேமில் இருக்கும், ஆனால் நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அவங்க கொடுத்ததை வந்து என்டர் பண்ணிங்கன்னா அதிலே வந்து எல்லாமே வந்துடும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே விசாக்காக இன்னொரு தாட்டி நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுதான் ஃபைனல் ஸ்டெப்புங்க. அது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ டு கோ மாதிரி. நெக்ஸ்ட் 30 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 30 டேஸ் டைம் இருக்குது, அதனால 30 டேஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் போய்ட்டு நீங்கள் உங்கள் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். சில விசா கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க, போலீஸ் வெரிஃபிகேஷன் லெட்டர் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சால் வந்து நீங்களே பண்ணிக்கிறது பெட்டர். என்கிட்ட போலீஸ் வெரிஃபிகேஷன் லெட்டரில் அது கன்ஃபார்மாக மேக்ஸிமம் கேட்பாங்க. மெடிக்கல் வந்து டிபெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் நீங்கள் வந்து இங்கே போகிறீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பல்சரி. எனக்கு வந்து ரேட் எவ்வளோன்னு கன்ஃபார்மாக அமௌண்ட் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் வரும்போது அவங்களே வந்து வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் விசா ப்ராசஸிங் டைம் எல்லாமே நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் எப்போ வேணால் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் ப்ராசஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விசா ஸ்டாம்ப் பண்ணுறது தாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விசா அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து விசா இன்ட்ரொடக்ஷன் லெட்டர்னு சொல்லி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த லெட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கனடாக்குள்ளே ஃபஸ்ட் டைமாக என்ட்ரு ஆகும்போது வந்து பார்டர் செக்யூரிட்டிகிட்ட நீங்கள் அந்த லெட்டர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட விசா ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதுக்கான பேமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். உங்ககிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடலாம். ஸோ இவ்வளோதாங்க வந்து விசா ப்ராசஸ். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நார்மலாக எல்லோரும் கேட்குறது எல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு எல்லா டாப்பிக்கு இப்போ வரலாம். ஒன்ஸ் இப்போ வந்து நான் ஸ்டடி முடிச்சுட்டு எனக்கு அங்கே எக்ஸ்டென்ட் பண்ண முடியுமா, வேறு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குங்க அவங்க கொடுத்துருக்கிறது. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பான்சர் எம்ப்ளாயர் கிடச்சிட்டாங்கன்னா ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணி அப்படி போகலாம். ஆப்ஷன் நம்பர் 2 வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட விசா ஸ்டேட்டஸை வந்து விசிட்டர் ஸ்டேட்டஸாக மாற்றணும். அது வந்து டெம்பரவரியாக தான் இருக்கும், பெர்மனன்ட் கிடையாது. ஸோ டெம்பரவரியாக நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு விசிட்டர் விசா மாதிரி மாற்றிக்க முடியும் டெம்பரவரியாக. சப்போஸ் இது ரெண்டுமே இல்லை, ஸ்டூடெண்ட் விசா முடிகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிதாகணும், உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது இது ரெண்டும் நீங்கள் பண்ணலனா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இப்போ வந்துட்டோம், பார்ட் டைம் ஜாப். இங்கேருந்து நம்ம கனடா போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்ட் டைம் ஜாப்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, பார்ட் டைம் ஜாப் அவங்கவுங்களோட விசா ஸ்டேட்டஸ் அந்த கேட்டகரியை பொறுத்தது, எந்த எஜுகேஷன் இருக்காங்க ஃபுல் டைமாக பார்ட் டைமாக அதை பொறுத்து. மோஸ்ட்லி இங்கேருந்து போகிறது எல்லாமே ஃபுல் டைமாக தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே வந்து படிக்க முடியும் அப்படின்னா ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் நம்ம யூஎஸ் பார்த்த மாதிரி இதில் ரெண்டு இருக்குது. ஆன் கேம்பஸ்னால் லைப்ரரி இல்லை அந்த யூனிவர்சிட்டிலேயே ஆன் சைட்டில் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுற காஃபி ஷாப் அந்த மாதிரி நம்ம பீட்சா ஷாப் இதாக வேணால் இருக்கலாம்னா, ஆனால் அந்த ஆன் கேம்பஸ் கேம்பஸ்க்குள்ளே இருக்க மாதிரியா இருக்கும். ஆஃப் கேம்பஸ்னால் நீங்கள் சில ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு வெளியில் போய் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஹவர்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியும் பர் வீக். இது எல்லாமே 20 ஹவர்ஸ் பர் வீக் வந்து பண்ண முடியும். இல்லை ஸ்டூடெண்ட்டை ஸ்கூலோட வந்து ஏதாவது பிரேக்கு ஹாலிடே டைம் அந்த மாதிரி ஒரு லாங் ஹாலிடேஸ் வருது, 15-20 டேஸ் வருதுன்னா அந்த டைமில் உங்களால் டபுள் ஷிஃப்ட் அதாவது 2 ஒர்க்கும் வந்து பண்ண முடியும். 20 ஹவர்ஸ்ங்கிறது ஒரு 40 ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கலாம், 40 ஹவர்ஸ் பர் வீக் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி நம்பர்னு ஒன்று இருக்குது, அது இருந்தால் தான் வந்து உங்களால் கனடாவில் ஒர்க் பண்ண முடியும். எப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சேலரி வாங்குறீங்க அப்படிங்கிறது எல்லாமே மானிட்டர் பண்ணுறது. நீங்கள் ஒரு எம்ப்ளாய் ஒரு பார்ட் டைம் ஜாப் போகிறீங்க அப்படின்னா அந்த கடைக்காரங்ககிட்ட கூட நீங்கள் ஏதோ ஒரு பீட்சா கடைக்கு போகிறீங்கன்னா அவங்க வந்து இந்த சோசியல் செக்யூரிட்டி நம்பர் கேட்பாங்க, அதில் தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட வேஜஸ்லாம் வர மாதிரி அவங்க கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, லீகலாக தான் இருக்கீங்கன்னு வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க அதுக்காக. ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா லாஸ்ட் ப்ராசஸ் ஃப்ளைட் புக்கிங். உங்களுக்கு விசா வந்து எல்லாமே கிடச்சிருச்சு, அப்ரூவ் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இந்த சென்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, சப்போஸ் விசா ஏதாவது ப்ராப்ளம் டாக்குமெண்ட் ப்ராப்ளம்னால தள்ளி போயிடுச்சு இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் புக் பண்ண அந்த ஃப்ளைட் வந்து டோட்டலாக வந்து நீங்கள் கேன்சலும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, நல்லா மாட்டிப்பீங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட்டே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோன்னே நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் ஓகேவாக இருக்கும்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க அந்த டோட்டல் கனடா ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ்ஸு. இது வந்து யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் இப்போ வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் போகிறேன், அண்டர் கிராஜுவேஷன் போகிறேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் சூட்டாக இருக்கும். ஸ்கூலுக்கே சில பேர் போகவேம்பாங்க, இப்போ பேரண்ட்ஸோட போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் ப்ராப்ளம் இல்லை. இப்போ தனியாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு காலேஜ் அந்த யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேஷன்லேருந்து போகிறது பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷர் இதில் வந்து கிடைக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதே வீடியோவை திருப்பி போட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னது உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு தாட்டி புரிய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நான் இதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கவின்.